நம்ம வந்து பாக்கி தேவதைகள்லாம் நிறைய பேர் உபாசனை பண்ணுறாளே, பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து ஹனுமான் அப்படியே தான் நிறைய 33 கோடி தேவதைகள் இருக்கா. பாக்கி தேவதைகளை பஜனை பக்தி பண்ணுறா என்னடா, நீங்கள் வந்து உங்கள் ஆத்துக்காரியக்கு பஜனை சுசுரூஷம் பண்ணினாலோ இல்லை குழந்தைக்கு சுசுரூஷம் பண்ணாலோ அவள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாலோ அந்த அளவு தான் பாக்கி தேவதைகள்லாம் பண்ண முடியும். மோட்சத்தை எல்லா தேவதையும் கொடுக்குமான்னு கேட்டால் அது முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தான் கொடுக்க முடியும்னு இருக்குது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாது. பணம் ஆரோக்கியம் வேணும்னா சூரியனை உபாசனை பண்ணணும், பணம் வேணும்னா அக்னியை உபாசனை பண்ணணும், ஞானம் வேணும்னா சிவனை பக்தி பண்ணணும், மோட்சம் வேணும்னா மோட்சமிச்சே ஜனார்தனாது கிருஷ்ணனை பக்தி பண்ணணும்னு சொல்கிறான். அதனால் இந்த மோட்ச பலனை எல்லா தேவதையும் கொடுக்க முடியாது. ஆனால் பாக்கிய தேவதைகளை ஸ்ரத்தையாக பக்தி பண்ணினா அவள் அந்த வழியை சொல்லி கொடுத்துருவா. ஒருத்தர் வந்து பகவத் ரசிகர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பரம பிள்ளையார் பக்தராக இருந்தார். எப்போ பார்த்தாலும் கங் கணபதியே நமஹ கங்கணபதியே நமஹ சொல்லிட்டே இருந்தார். நம்மளையே சொல்லுவோம், சும்மா இல்லை ஒன்றும் பண்ணலாம் சும்மா கம்முனு கடை அப்படின்பா. இந்த மலையா மெட்ராஸ் பாஷையில் கம்முனு கடை அப்படின்பா. கம்முனு கடைனா என்னடானா, கம் கணபதியே நமஹ, கம்முங்கிறது பிள்ளையாருடைய மந்திரம். கம்முனு கடனா கம் கம் கணபதியே நமஹா சொல்லிட்டு இருந்தான்னா அவரே ஹெல்ப் பண்ணுவார்னு அர்த்தம். ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னா கம்முனு கடை அப்படின்பா. அவர் பகவத் ரசிகர், புள்ளியாரை பக்தி பண்ணினார். அந்த புள்ளியாரே அவருக்கு அனுகிரகம் பண்ணி, நான் வந்து சாதாரண கணேசன்தான், இன்னொருத்தர் இருக்கார் கோபி கணேசன் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பக்தி பண்ணுன்னு புள்ளியாரே அந்த கிருஷ்ணனை பக்தி பண்ணுன்னு சொன்னார்னு. அதுமாரி ராமராயர்னு ஒருத்தர் தேவி பக்தர், அவர் வந்து சக்கர பொங்கலை நைவேத்தியம் பண்ணுனா தேவியை வானு வாயை திறந்து வாங்கிப்பாலாம். ஒரு தடவை நைவேத்தியம் பண்ணும்போது தேவி வந்து வாங்கிக்கலை. ஏன் என்னாச்சுன்னு கேட்டால், எங்கள் அண்ணாவோட பக்தர் ராமானந்தர் சிஷ்யர்களோட உங்க நாட்டில் வந்திருக்கார், அவர் தான் ராஜா. அவர் அவாலெலாம் பட்னியாக இருக்கும்பொழுது நான் எப்படி சாப்பிடுவேன், நீ அவளை கவனி, ததியாராதனம் அந்த பாகவதால் பகவத் பக்தாளுக்கு ஆராதனம் பண்ணு, அவரை ஆசிரியித்து நீ ராமபக்தி பண்ணி கிருஷ்ணபக்தி பண்ணு அப்படின்னு தேவியே அந்த ராஜாவுக்கு உபதேசம் பண்ணினான்னு சரித்திரம். இப்போ எந்த தெய்வத்தை பக்தி பண்ணினாலும் அந்த தெய்வம் கிருஷ்ணனை பக்தி பண்ணு குருவாயூரனை பக்தி பண்ணுன்னு சொன்னால் தான் நீ ஒரிஜினலாக உபாசனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டா என்த்தையாக கொடுத்துட்டுருந்தான் வச்சுக்கோ, அந்த தெய்வமே உன்னை ஏன் என்ன ஏமாத்துறதுன்னு அர்த்தம். அதனால் அது பாக்கி அந்நிய தேவதா பக்தி கூட புத்திராதி பஜனவத துச்சபலம் என்கிறத இங்கே சொல்கிறதுக்காக இந்த 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். பகவத் பக்தியின் குருவாயூரப்பனுடைய பக்தியுடைய பெருமையை சொல்கிறார். ஏவமே தன் நிகிதம் புஷ்டவான் யத் பவான் மம நந்தாம் என் மயமானானாம் மனுஷ்யேஷு மனீஷினாம். மனுஷியன் சாக போகிற மனுஷியன் எதை பண்ணணும்னு நீ கேட்டையே அதுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறார். முதல் ஸ்லோகத்தில் என்ன சாக போகிற மனுஷன் என்ன பண்ணணும்னா, நேராக ஆற்ற விட்டு கிளம்பி கங்கைக்கரையில் உட்காந்து அஷ்டாங்க யோகம் பண்ணணும், விராட் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும், சதுர்புஜ ரூபத்தை தியானம் பண்ணி யோக மார்க்கத்தில் பகவானை அடையணும் என்கிறத சொன்னேன்னார். மனுஷேஷு எல்லா மனுஷனும் இது பண்ண முடியாது. மனிஷினா நல்ல புத்திசாலியாக அதுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ளவாளுக்கு இதை பண்ணலாம். பாக்கி உள்ள வாளுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேங்கிறார். பிரம்ம வர்ச்சச காமஸ்து, பிரம்ம வர்ச்சஸ் நல்ல முகத்தில் நல்லா தேஜஸ்னு சொல்கிறாளே அது வேணுங்கிறவா என்ன பண்ணணும்னா, பிரம்மணஸ்பதி பிரம்மாவை, பிரம்மா தான் பிரம்மனா வேதம், வேதத்துக்கு பதி யார், பிரம்மா. பிரம்மணஸ்பதியே பிரம்மாவாக இருந்தால் கூட பிள்ளையாராகவும் சொல்கிறா. கணானா அந்த்வா கணபதி பவாமிகே கவிங்க வீணாமோபமஸ்ரவஸ்தம் ஜேஷ்டராஜம் பிரம்மாணாம் பிரம்மணஸ்பதே. பிரம்மணஸ்பதிங்கிறது பிள்ளையார் தான், பிள்ளையாரும் வச்சுக்கலாம் அர்த்தம். ஆனஸ்ரன்வன்னோதிபிஸ்ஸி தசாதனம், இந்த இடத்துல பிரம்மான்னு சொல்கிறா. எல்லாம் அது அந்த அந்த பிரம்ம வர்ச்சஸ் வேணுங்கிறவன் பிரம்மாவை பக்தி பண்ணணும். இந்திரிய காமஸ்து, இந்திரியங்களுக்கு ரொம்ப தெம்பு, இப்போ கண்ணு பவர் குறையுது, அதுக்கு இந்திரியங்களுக்கு தெம்பு குறையிறதுனா அதுக்கு இந்திரனை பூஜை பண்ணா போகிறோம். இந்திரம் இந்திரிய காமஸ்தும். பிரஜைகள் வேணுங்கிறவன் பிரஜாபதியை பக்தி பண்ணணும். பிரஜா காமஹா பிரஜாபதியின்னு, பிரஜாபதிகள்னா தட்சன் முதலிய பிரஜாபதிகள்லாம் இருக்காளே, அவள் தான் சிருஷ்டி பண்ணுறவா. உலக பிரஜைகள் நமக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி வேணும்னா பிரஜாபதிகளை பக்தி பண்ணணும். தேவீம் மாயாந்து ஸ்ரீகாமஹா, நல்ல பணம் வேணும்னா தேவி அம்பாளை பக்தி பண்ணணும். ஏன்னா அம்பாள்கிட்ட தான் சொல்லுவாள், அம்பாள் பக்திக்கு என்ன சொல்லணும்னா
சில தெய்வங்கள் இகலோக சௌக்கியத்தை தான் கொடுக்கும், சில தெய்வங்கள் பரலோக சௌக்கியத்தை கொடுக்கும். இகலோகத்துலேயும் சௌக்கியமாக இருக்கணும், பரலோகத்துலேயும் போகணுன்னா அம்பாவை உபாசனை பண்ணணும்னு சொல்லுவாள். இல்லை இந்த இடத்துல சொல்லும்போது தேவி மாயாந்து ஸ்ரீகாமகா, பணம் வேணுங்கிறவா அம்பாவை பக்தி பண்ணணும். தேஜஸ் காமோ விபாவசம், தேஜஸ்காமன் அதை என்ன பண்ணணும், அக்னியை உபாசனை பண்ணணும். வசுகாமோ வசுந்துத்ரானு வசுகாமஹா வசூன் ருத்ரானு, வசுனா அந்த இடத்துல பணம்னு அர்த்தம், தனம் தனம் வேணுங்கிறவன் வசு வசுக்களை உபாசனை பண்ணும். வசூன் ருத்ரானு வசூனு வசுக்களை பக்தி பண்ணணும். அஷ்ட வசுக்கள் இருக்காளே, வீரியகாமோத வீரியவானு, வீரியகாமன் நல்ல சக்தி வேணுங்கிறவன் ருத்ரனை பதிக்கணும். அன்னாத்தியகாமஸ்துவதிதிம், அன்னாதி நல்ல சாப்பாடு இதெல்லாம் பட்சியம் போஜ்ய சாப்பாடு வேணுங்கிறவன் அதிதி புத்திரர்கள் துவாச அதிதியை பூஜை பண்ணணும். அதிதி தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாளாம், அதிதி தேவதைன்னு சொல்கிறோமே இந்த தேவர்களுக்கு அம்மா, அவளை பூஜை பண்ணணும். சொர்க்ககாமோ அதிதேசுதானு, சொர்க்கம் வேணுங்கிறவா அதிதி புத்திரர்களான துவாச ஆதித்யர்களை பக்தி பண்ணணும். அதிதேசுதானு விஸ்வான் தேவான் ராஜ்யகாமஹா, ராஜ்யம் வேணுங்கிறவன் விஸ்வே தேவர்களை பக்தி பண்ணணும். சாத்தியான் சம்சாதுகோ விஷாம், இந்த தேசத்துக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு, இந்த தேசம்லாம் நான் சொல்கிறபடி கண்ட்ரோலாக இருக்கணும்னா அது சாத்தியர்கள் செய்வது, அவளை பக்தி பண்ணினா அந்த சக்தி கிடைக்கும். ஆயுஷ்காமோ அஸ்வினோ தேவோ, ஆயுஷ் ஜாஸ்தியாக வேணுங்கிறவன் அஸ்வினி தேவர்களை, நான் அவன் டாக்டர் எதா மருந்து கலந்து கொடுத்து ஜாஸ்தி பண்ணுவான். புஷ்டிகாம இலாம் விஜேத்து, புஷ்டியாக இருக்கணுங்கிறவன் இலாம் பூமி தேவியை பக்தி பண்ணணும். பதிஷ்டா காம புருஷா ரோதசி லோகமாதரவு, பதிஷ்டையா பெரிய ஒரு ஸ்தானத்தை கிடச்சுன்னா அதிலே இருக்கணும். ஒரு அஞ்சு வருஷம் கூட மரியாதையாக ஒருத்தன் சீட்டில் இருக்க மாட்டேங்கிறான், அதுக்குள்ளேயே பதில் இறக்கி விட்றா இவனே இறங்கிடுறான். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் முழுவதும் இருக்கமே அந்த பதிஷ்டையாக இருக்கிறவனுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரோதசி ஆகாச தேவதையும் பூமி தேவதையும் இதுக்கு நடுவில் தானே இருக்கும். ரோதசி லோகமாதரவு இவ தான் உலகத்துக்கு அம்மா, இந்த தியாவா பூமிங்கிறோமே, தியா ஆகாசமும் பூமியும், அவளை பக்தி பண்ணணும். நல்ல அழகாக வேணும்னா கந்தர்வர்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாள், அதனால் கந்தர்வர்களை பஜனை பண்ணினோம்னா நல்ல அழகு கிடைக்கும். ரூபாபிகாமோ கந்தர்வானு, கல்யாணம் ஆகவே மாட்டேங்கிறது, அதுவும் பசங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது. அவள் என்ன பண்ணணும், ஊர்வசி ஊர்வசின்னு ஊர்வசியை பிரார்த்தனை பண்ணா, ஸ்திரீ காமோ அப்சர ஊர்வசி, இந்த இங்கே இருக்கிற ஊர்வசி இல்லை, தேவலோகத்தில் ஊர்வசி இருக்கு, அந்த ஊர்வசியை தியானம் பண்ணினோம்னா நல்ல கல்யாணம் ஆகுங்கிறா. ஸ்திரீ காமோப்சர உருவசியும் ஆதிபத்திய காம சர்வேஷாம் எஜேத பரமேஷ்டினம், அதிபதியாக இருக்கணும்ங்கிறவன் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறவன் பரமேஷ்டி அந்த பிரம்மாவை பக்தி பண்ணணும். யஜ்யம் எஜேத் யசஸ்காமா, யசஸ்காமனாக இருக்கிறவன் யஜ்ய பகவான் யஜ்யோ அந்த யஜ்யத்தை உபாசனை பண்ணணும். கோஷகாம பிரதேதசம், நல்ல பணம் கையில் நிறைய இருக்கணும்னா அதுக்கு வருணனை உபாசனை பண்ணணும். வித்யா காமஸ்து கிரீஷம், நல்ல புத்தி வேணும், வித்யை வேணும்னா தட்சிணாமூர்த்தியான பகவானை பக்தி பண்ணணும். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வன்னு சொல்கிறார், வேதமே சொல்கிறது. அந்த வித்யா காமனாக இருக்கிறவன் தட்சிணாமூர்த்தியை பக்தி பண்ணணும். தாம்பத்தியார்த்தே, தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்கணும்னா மகாபதிவிரதியாக இருக்கக்கூடிய யார், அந்த தேவியை தியானம் பண்ணணும். உமாம் சதீம், பார்வதியை தியானம் பண்ணணும். தாம்பத்தியார்த்தே உமாம் சதீம், தர்மார்த்த உத்தம ஸ்லோகம், தர்மம் வேணும் ஆசிரிக்கிற தர்மம் தர்மத்தில் இருக்குன்னு நினைக்கிறவன் உத்தம ஸ்லோகனான பகவானை தியானம் பண்ணணும். தந்தும் தன்வன் பிதிரண்டு ஜேது, நம்முடைய சந்ததி விருத்தி ஆகணும்னு நினைக்கிறவா பிதிர்களை பக்தி பண்ணணும். யாராத்தில் ஒழுங்காக சிராதெல்லாம் பண்ணுறதுல எல்லாம் முடியும், அவளுக்கு தான் குழந்தைகள்லாம் பிறக்காது, அதனால் ஒழுங்காக சிராதம் அதிகளை ஒழுங்காக பண்ணிடு. அது மாத்திரம் இல்லை, ஒழுங்காக பண்ணலேன்னு மாத்திரம் இல்லை, அது ஒழுங்காக அது பண்ணலைன்னா குழந்தை பிறக்கிறது மாதிரி, பிறந்த குழந்தை ஒழுங்காக இல்லைன்னா அது ரெண்டு கட்டணம் இல்லாமல் இருக்கணுமே, அதெல்லாம் பிதிர்களுடைய தோஷத்தினால தான் வருது, பிதிர்கோபத்தினால தான்.
ப்ளஸ் அந்த சந்ததி ஒழுங்காக இருக்கணும்னா பிதுக்களை புதிர்பூதியை பண்ணணும். லட்சாகாம புண்ணியஜனானு ஓஜஸ் காமோ, நமக்கு வேறு எதாவது பாதைகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக யட்சர்களை பூஜை பண்ணணும். லட்சாகாம புண்ணியஜனானுன்னா யட்ச ரட்சஸ் தான் நமக்கு எதாவது பாதையை ஏற்படுத்தும். ஆனால் அவள்கிட்டே பூஜை பண்ணணும்னா நமக்கு எந்த பாதையும் வராது. ஓஜஸ் காமோ மருத்கனானு, ஓஜம்னா பலம், இந்த சகசு ஓஜஸு இப்படி இருக்குது, மனோபலம் இந்திரிய பலம் இந்த இதெல்லாம் பலம்லாம் வேணுமே, அதுக்கு மருத்கனானு அந்த மருத்கனாங்கிறது வாயு தேவதைகள், அந்த மருத்துக்கள்னு 49 பேர் இருக்கா, அவளை பக்தி பண்ணணும். ராஜ்ய காமோ மனு தேவானு, ராஜ்யம் வேணுங்கிறவன் மன்வந்தர பாலகர்களை மனுக்களை பக்தி பண்ணணும். நிறுத்தின் தொபிச்சரன் எஜயத்து, அடுத்த வாழ்க்கை ஏதாவது இடைஞ்சலை பண்ணணும், இன்னும் ஆபிச்சார ஹோமம் பண்ணணும்னா நிறுத்தின்னு ஒரு தேவன் இருக்கான், அவனை பூஜை பண்ணணும். இந்த இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி, இந்த நிறுத்தி மூலையும் பாலே, அந்த அதுக்கு ஒரு தேவதை இருக்கார், அவர் நிறுத்திங்கிறதே ராட்சசன்தான், அந்த நிறுத்தியை ஆபிச்சாரம் பண்ணுறவா அந்த ராட்சசனை பக்தி பண்ணணும். காம காமோ எஜேத் சோமம், காம காமகா எல்லா போகங்களும் வேணுங்கிற ஆசைப்படுறவன் சந்திரனை பக்தி பண்ணணும். இந்த மனசனால தானே காமங்களை அடையிறான். அகாமகா புருஷம் பரம், வைராக்கியம் எதுலேயும் ஆசை இல்லாதவன் என்ன பண்ணணும்னா புருஷம் பரம் பகவான பரமேஸ்வரனை பக்தி பண்ணணும். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதையை பஜனை பண்ணுறவங்க அது எனக்கு ஒத்து வராது, ஒருத்தரை பக்தி பண்ணால் எல்லாமே கிடைக்கணும், ஒரே ஒரு ஒருத்தர்கிட்ட போனால் எல்லாமே கிடைக்கணும், இதுக்கு அவள்கிட்ட போகணும் அதுக்கு அவள்கிட்ட போகணும்னா இது திண்டாட்டமாக இருக்குது, எல்லாம் ஒருத்தர்கிட்ட போனால் கிடைக்கணும். அது மாதிரி ஒரு ஆள் இருக்காளான்னா இருக்கார், ஒன்றுமே வேண்டான்னு அவளுக்கு என்ன பண்ணா, எல்லாம் வேணுங்கிறவாலும் ஒன்றுமே வேண்டாங்கிறவாலும் மோட்சம் வேணுங்கிறவா, இந்த 3 பேர் இருக்காளே, இப்போ எல்லாருக்கும் ஒரே ஆள் இருக்கார், அது யாருன்னா குருவாயூரப்பனை பிடிக்கும் அப்படிங்கிறார். அகாமஹா சர்வ காமோவா மோட்ச காம உதாரதீகி தீவிரேண பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அகாமஹா சர்வ காமோவா, அகாமன்னா அந்த இடத்துல எந்த ஆசையும் இல்லாதவன் இல்லை, ஏகாந்த பக்தனாக யார் இருக்கானோ. அகாமஹா சர்வ காமோவா, எல்லா ஆசையும் உள்ளவனும். மோட்ச காமஹா, மோட்சம் என்ன ஆசை இருக்கிறவன். இவா எல்லாரும் குருவாயூரப்பன பக்தி பண்ணணும். பட்டத்தை ஏதானே சொல்கிறார், யோகீந்திராணாம் துவங்கேஷ்வதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசா பக்தானாம் காமவருஷத்யுதரு கிசலயம் நாதத்தே பாதமூலம் தே பா. இந்த இந்திரனுடைய இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் தான் அதுக்கு சொல்லார், குருவாயூரப்பனுடைய பாதது பாதமூலம் இருக்கே அது வந்து த்யுதரு கிசலயம், த்யுதருன்னா தேவலோக விருட்சம், கல்பக விருட்சத்தினுடைய கொழுந்தான், கல்பக வருஷத்தைய கொழுந்து எப்படி மெல்லிசாக சேஃபாக இருக்குமோ மாந்தல் இரு மாதிரி இருக்குமா குருவாயூரப்பனுடைய சரணம், தொட்டு பார்த்துட்டு சொல்கிறார்னு நினைக்கிறேன் அவர். அதனால் பகவானுடைய அங்கத்திலேயே சுமதுரம், யோகீந்திராணாம் துவங்கேஷு அதிக சுமதுரம், அது கூட அழகாக சொல்லலாம், மதுரம் சுமதுரம் அதிக சுமதுரம் அங்கேஷு அதிக சுமதுரம் துவங்கேஷு அதிக சுமதுரம், அது என்னடான்னா முக்தி பாஜாம் நிவாசா, மோட்சம் வேணும்னு யார் ஆசைப்படுறாலோ அவளுக்கு இடமா இருக்குது. பக்தானாம் அது வேணும் வேணும் ஆசைப்படுறவாளுக்கு அது கல்பக விருட்ச கொழுந்தாக இருக்குது. பக்தானாம் காம வருஷ த்யுதரு குசலயம், இப்படி எல்லா ஆசைகளும் உள்ளவனும் எந்த ஆசையும் இல்லாதவனும் இல்லை, ஏகாந்த பக்தனாக குருவாயூரப்பன் மாத்திரம் போகணும்னு நினைக்கிறவன், இவா எல்லாருமே அந்த குருவாயூரப்பனை பிடிச்சிட்டா போகும் சொல்கிறார். குருவாயூர் புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால், குருவாயூர் புர ஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால், முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால், முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால், சங்கச்சக்கர பீதாம்பரதாரி நாராயண கோபால், சங்கச்சக்கர பீதாம்பரதாரி நாராயண கோபால், ஸ்ரீஹரி நாராயண கோபால், நாராயண கோபால் ஸ்ரீஹரி நாராயண கோபால், குரு
குருவாயூர்குரசை ஹரி கிருஷ்ணா நாராயண கோபால் குருவாயூர்குரசை ஹரி கிருஷ்ணா நாராயண கோபால் முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால் முகுந்த மாதவ பக்தவத்சலா பாகவத பிரிய நாராயண கோபால் பக்தவத்சலா பிரிய நாராயண கோபால் நாராயண கோபால் ஸ்ரீஹரி நாராயண கோபால் நாராயண கோபால் கோபால் குருவாயூர் புரஸ்ரீஹரி கிருஷ்ணா நாராயண கோபால் குருவாயூர் புரஸ்ரீஹரி கோபால் முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால் முகுந்த மாதவ முரளிதாரி நாராயண கோபால் அந்த குருவாயூர்ப்பன பக்தி பண்ணினா போரும் என்று சொல்கிறார். ஏதாவானேவ எஜதாம் இக நிஸ்ரேயசோதியா பக்தி பண்ணணும்னு ஒரு தீர்மானம் ஆயிடுத்துன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுதான் பகவதி அச்சலோபாவா யத் பாகவத சங்கதா பகவானிடத்தில் அச்சலமான ஒரு பக்தி ஏற்படணும். அந்த பக்தியும் பாகவத சங்கதா உண்மையான பாகவதால்கிட்ட போனால் தான் குருவாயூரப்பன்ட்ட போனாலும் குருவாயூரப்பன் தான் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பக்தி அந்த பாகவதால்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் அந்த பாகவதால்கிட்ட போய் அந்த ஹரிக்கதையை கேட்டவன் வேறு எதுலேயும் ஆசைப்பட மாட்டாங்கிறார். ஞானம் எது ஆப்ரதி நிவிற்த்த குணோர்மி சக்கரம் ஆத்ம பிரசாத உதயத்திர குணேஸ்வசங்கா கைவல்ய சம்மத பதஸ்வத பக்தி யோகா கோ நிர்வதோ ஹரிகதாசு ரத்திம் நகுரியாது. இதுதான் நம்முடைய நிஸ்ரேயசோதியாக நம்முடைய க்ஷேமத்துக்கு இதுதான் என்னடா பகவானிடத்தில் பக்தி ஏற்படணும், குருவாயூரம் இடத்துல பக்தி ஏற்படணும். அதுவும் நல்ல பாகவதாரோட சேர்ந்தால் தான் அந்த உண்மையான பக்தி கிடைக்கும் என்று சொல்லி பாக்கியெல்லாம் துச்சம் என்று சொல்கிறார். ஞானம் எது ஆப்ரதி நிவிற்த்த குணோர்மி சக்கரம் எந்த கதையில் நமக்கு வந்து ஞானம் ஏற்படுமோ குணேஷு அசங்ககா விஷய சுகத்தில் இந்த கதையை கேட்கும்போது இந்த விஷய சுகம்லாம் வேண்டாம்னு தோணும். அப்புறம் மனசு நிம்மதியாக இருக்கணும். பாக்கி எல்லாம் கிடைக்கிறதுக்கிற நிம்மதி கிடைக்கலைங்கிற நிறைய பேர் நிறைய பேர் பெரிய பையாலெலாம் கூட கதை கேட்க வருவா ஏண்டனா நிம்மதியாக இருக்குதுன்னு. அதனால் இந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு ஞானமும் கிடச்சிடும். ஞானம் எது குணோ ஆப்ரதி நிவிற்த்த குணோர்வி சக்கரம் ஆத்ம பிரசாத உதயத்திர குண கைவல்ய சம்மதபதஸ்தத பக்தி யோகா அந்த உண்மையான பக்தி யோகமும் இதில் கதை கேட்கும்பொழுதே கிடைக்கிறதுங்கிறதுனால கோ நிர்வதா ஹரிகதாசு ரத்தியும் நகுரியாத்து. யார் தான் அந்த ஹரிகதையே அந்த ஹரிகதையில் ஆசையை வைக்க மாட்டான். அதனால் அந்த பகவத் கதை தான் முக்கியம். இன்னும் கைவல்ய சம்மத பதஸ்ததம் இந்த கதையை கேட்டு நிர்வதா இதை கதை கேட்டு அந்த ரசிக்க ஆரம்பித்தவன் அப்புறம் அந்த கதை கேட்குறதுலே போகிறோம் அப்படின்னு ஊர் ஊராக போகிறவெல்லாம் இருக்கா. இப்போ நான் ஒரு இடத்துல சொல்கிறேன் இங்கே வந்து கேட்குறேன் அண்ணா எங்கே போனாலும் கூடவே போவா எல்லோரும் சாப்பாடெல்லாம் அது அங்கேயே என்ன கிடைக்கிறதோ கிடைச்ச இடத்துல சாப்பிட்டுண்டு கிடைச்ச இடத்துல படுத்துண்டு அப்படி தான் மாமாவும் மாமியும் எத்தனை இடத்துக்கு வந்திருக்கா தெரியுமோ மாமாவும் மாமியும் மாமா கூட எங்கேயா படுத்துட்டுலாம் மாமி எப்படி வர முடியுமோ. ஆனால் மாமாவோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதோ இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தான் போதேந்திரம் படத்தில் ஏதோ இடமா ஒரு ரூம் மாதிரி கொடுக்குறா. அப்புறம் ஆரம்பத்துலலாம் அந்த ஹால் தான் ஒரு இது மாதிரி கொடுப்போம் அந்த ஹாலிலே தான் படுத்துக்கணும் அங்கே காவேரியில் குளிச்சிக்கணும் அந்த புழையில் குளிச்சுக்கணும் அப்படியே இங்கே தங்கிக்கணும் இது மாதிரி சௌகரியம் இல்லாத இடத்து இருக்கிற இடத்துக்கு வரவா நிறைய பேர்ப்பா ரூம்லாம் கிடைக்குமா கேட்டுண்டு. அது மாதிரி இல்லாமல் அப்படி ஊர் ஊராக ஏண்டண்ணா கதை கேட்டு போகிறோம்னு தோணலை ஒரு தடவை சப்தாகம் கிடைச்சி போகிறமே தோணலை எங்கெங்கெல்லாம் அண்ணா சப்தாகம் போகிறாலோ அங்கங்கெல்லாம் இப்படி போ அதுதான் கதையும் ஹரிகதாசு ரத்தியும் அந்த கதையில் யார் தான் சர்தையை ரத்தி பண்ண மாட்டான் அந்த கதையில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா அப்படி போயின்னு இருப்பான்னு சொல்கிறான். இப்படி சொல்லி முடித்த உடனேயே சௌனகர் மேலே கேட்குறார். இப்படி சொன்னார்னு சுகர் முடித்த உடனேயே சுகர் சொன்னார்னு சூதர் சொல்லி ஒரு முடிச்சு விட்டுட்டான் ஒரு மூச்சு விட்டான் மூச்சு விட்ட உடனே உடனே சௌனகர் ஏன்னா இங்கே கேட்குறவாருக்கும் பாகவதம் தெரியும்
அவ சும்மா வந்து கேட்குறவா இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி தான். இங்கெல்லாம் பாத கிளாஸ் கேட்டால் தானே உட்காந்துட்டுருக்கா. இல்லை இவருக்கு சொல்கிறார், இத்தியபிவியாகிருதம் ராஜா நிசம்ய பரதரிஷபா கிமன்யத் பிருஷ்டவான் பூயோ வையாசகிம் ரிஷிம் கவிம். இப்படி சொன்ன உடனேயே அந்த ராஜா சுக்கரை பார்த்து வேலை என்ன கேள்வி கேட்டான் அதை சொல்லுங்கோ. ஏதத் சுசுருதாம் வித்வன் சூதனூர்கசி பாஷித்தம் கதா ஹரிகதோ தர்க்காக சதாம்சி சதசி. சாதுக்கள் ரெண்டு பேரும் பேசினா அது முக்கியவாசி பகவத் விஷயத்தான் பேசுவான். பாக்கி உலகத்தில் யார் பேசினாலும் ரெண்டு விஷயந்தான், அது தவிர எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்காது. இது ரெண்டு பேரும் பேசினா வச்சுக்கோ ரெண்டு விஷயம் இருக்கும். ரெண்டனா தன்னை பற்றி பெருமையாக பீத்தின்ட்டுருப்பா, இல்லைன்னா அடுத்த வாழை கூத்த சொல்லிகிட்டு இருப்பா. ஆத்ம பிரசம்சை பரணிந்தா, ஆத்மஸ்துதி பரணிந்தா, இது ரெண்டு தவிர அவள் எப்படி செய்யுமோ அப்படின்னு அவளை பற்றி கூத்த சொல்வாள், இல்லை தன்னை பற்றி பீத்தின்னு இருப்பாள். அப்படி இல்லாமல் பாகவதால் ரெண்டு பேரும் பேசினா பகவத் விஷயந்தான் பேசுவா. ஆ சபை பாகவதோ, அந்த பரீட்சித்தினுடைய பெருமையை சொல்கிறார். பாகவதோ ராஜா பாண்டவேயோ மகாரதா பாலக்ரீடன் நகை கிரீடன் கிருஷ்ண கிரீடாம். சின்ன வயசுலேயே உத்தவன் மாதிரி இந்த பரீட்சித்தும் கிருஷ்ணனை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கு புறப்பாடு பண்ணிட்டு அப்படி பக்தி பண்ணினானாம். கிருஷ்ண கிரீடாம் ஆததே வையாசகிஷ்ட பகவான் சுக சொல்கிறார். சுகரோ வாசுதேவ பராயணா, அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது, கிருஷ்ணன் தான் அவருக்கும் தெரியும். இந்த ரெண்டு பேர் சரியான ஒரு ஜோடி. பரீட்சித்துக்கும் கிருஷ்ணனை தவிர வேறு எதுவும் தெரியாது, சுகருக்கும் வேறு ஒன்றும் தெரியாது. அதனால் அவள் ரெண்டு பேர் பேசினா கிருஷ்ண கிருஷ்ணன் தான் பேசுவா. ஒரு என்ன தான் பரீட்சித்து தெரிஞ்சுன்னு தான் கேட்குறான். பாக்கிய மகரிஷிகளை பார்த்து கேட்கும்போது என்ன கேட்குறான், காயத விஷ்ணு காதாகா, வேறு எதாவது கதை சொல்ல போகிறாளேங்கிறதுக்காகவே விஷ்ணு காதாகா கிருஷ்ண கதையை சொல்லுங்கன்னு கேட்குறான். சுகரை பார்த்து கிருஷ்ண கதை சொல்லுங்கன்னு கேட்கல அவரை, சுகரை பார்த்து எதை கேட்கணுங்கிறான், எதை கேட்கணும் எதை சொல்லணும்னு அவர் சொல்கிறார். கேட்குறதுனா கிருஷ்ண கதை தான் கேட்கணும், அவர் கிருஷ்ண கதையை தான் சொல்லுவார்னு கன்ஃபார்மாக தெரியறதுனால அவர்கிட்ட போய் கிருஷ்ண கதையை சொல்லுங்கன்னு கேட்கல. அதனால் அவர் சொன்னால் சுகர் கிருஷ்ண கதை தான் சொல்லுவார், பாகவதம் தான் சொல்லுவார். அதனால் கதா ஹரிகதோதற்க, அதனால் உருகாய குணோதாராஹா சதாம் சிறுகி சமாகமே. சாதுக்கள் ரெண்டு பேர் பேசினான்னா அவள் பகவத் விஷயந்தான் பேசுவாள். பாக்கி டைம்லாம் வேஸ்ட் ஆகிறது. ஆயுறு ஹரதி வை பும்சாம், சூரிய உதயம் ஆகிறது சூரிய அஸ்தமனம் ஆகும்போது என்னடான்னா நம்முடைய ஆயுசு தான் போயிட்டு இருக்கு. டெய்லி காலம்பரை எல்லோரும் எழுந்துட்டு அந்த காலண்டர் ஷீட்டை கழிப்பா. இன்றைக்கி போச்சு காலண்டர் ஷீட்டை கழிக்கல, அவள் ஆயுசை கழிச்சுன்னு போயின்னு இருக்கா. அதுவே சேர்த்து பத்திரமா வேறு வச்சுருப்பா சில பேர், ஏன்னா அதுக்கு தெரிஞ்சுக்கணுமே எத்தனை ஆயுசு போச்சுன்னு எத்தனை நாள் போச்சுன்னு. அது சௌரியமாக இருக்கும்னு வச்சுப்பா சில இதில், அதில் நல்லதெல்லாம் வேறு எழுதுகிறான், அதனால அதிகம் வச்சுக்கிறான். உத்யன் அஸ்தஞ்ச என்ன சவு, இந்த சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமானம் வர வரலையும் டைம் நிறைய போகிறது. அதனால் எட்சணோ நீதா உத்தம ஸ்லோக வார்த்தையா, அந்த சூரியோதயத்திலே சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே எந்த க்ஷணம் நம்ம பகவானை பற்றி பேசுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்ந்த நாளோட சேர்த்து, பாக்கியெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான். க்ஷணமேவ கண்யம் மன்யே, தக்ஷணமேவ கண்யம் மன்யே. ஊத்துக்காடு பாடுறான். எட்சணோ நீதா உத்தம ஸ்லோக வார்த்தையா, பகவானை பற்றி பேசுகிற டயம் தான் வாழ்ந்த நாளோட சேர்த்திங்கிறான். இல்லை நாங்கள்னா வாழலையானே அப்படின்னா, வாழறதுனால ஒருத்தன் மனுஷன பெருமையாக சொல்ல முடியுமோ? தரவக்கென்ன ஜீவந்தி, மனம் மரம்தான் வாழ்ந்துன்றிருக்கு, அது கதை கேட்க முடியாது. நமக்கு கதை கேட்க முடியும். இல்லை மரம் வாழறதுன்னா அது என்ன மூச்சு விடுறதானே, நம்ம நல்லா மூச்சு விடுறோமே, மரம் மூச்சு விடுறது தெரியலையேன்னா. பஸ்திரா கென்ன சுசந்தித, இந்த துருத்தின்னு ஒன்று இருக்கும், அந்த ஈயம் போஸ்டர் வந்து இப்படி அடிப்பான், துருத்தி அடி புஷ் புஷ்னு மூச்சு விடும். இன்னும் சொன்னால் இப்போ சைக்கிள் டயர்லாம் அடிக்கிறதுக்கு ஒன்று வைக்கிறோம் புஷ்ஷுன்னு, அதுதான் மூச்சு விடுறது. அது மூச்சு விட்டதுனால பிரயோஜனம் உண்டோ? அது மூச்சு விட்டால் பிரயோஜனம் உண்டு. டயருக்கு காற்று அடிக்கலாம், ஈயம் பூசலாம். சில பேர் மூச்சு விட்டால் அடுத்த வா தூக்கமும் போயிடுறது புரட்டை விட்டு. நம்ம மூச்சு விடுறதுனால நமக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையோ, அடுத்த வாழ்க்கை இடைஞ்சலை வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் புரட்டையை விட்டு. பஸ்திரா கிண்ணஸ்வசந்தியுதே, சரி மூச்சு விடுறது மாத்திரம் இல்லையே, நாங்கள் சாப்பிட்டு தூக்கினு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமேண்ணா, அதுவும் தான் எல்லாம் பண்ணுறது. நாயும் தான் பண்ணுறது, அதுவும் சாப்பிட்றது, அதுவும் பாத்ரூம் போகிறது, அதுக்கும் குழந்தை குட்டிலாம் பிறக்கிறது, கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே நம்மளும் இருக்கும். எந்த பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. நகா தந்தினமே ஹந்தி கிம் கிராம பசவோபரே ஸ்வவித் வராகோற்ற கரை சம்ஸ்துத புருஷ பசுஹு நயத் கர்ணபதோபேதோ ஜாது நாம கதாகிரஜா. அதுமாதிரி நாய் மாறி பன்னி மாறி விட் வராகம் உஷ்ட்ரம், உஷ்ட்ரம்னா ஒட்டகம் மாறி. இது கஷ்டம்னு தெரிஞ்சாலும்
இந்த சீரியல் பார்த்தா நமக்கு கஷ்டமாக தான் இருக்குதுன்னா கூட, ஆனால் அதை பார்க்கணும்னு தோணுன்றது உஷ்டம். அது மாதிரி இந்த உஷ்டம் என்ன பண்ண, ஒட்டகம் சப்பாத்திகளை தான் கடிக்கும், ரத்தம் வரும், ரத்தம் வந்தால் கூட அதையே கடிச்சுட்டு இருக்கும். அது கரைகி சமஸ்தா, இந்த பிராணிகளுக்கு துல்லியமாக தான் ஒரு மனுஷன். கதையை கேட்டால் அவன் மனுஷன்னு சொல்லலாம், இல்லாட்டா இந்த பிராணிகள் மாதிரி தான். மேல சொல்றார், பிலேபதோ ருக்ரம விக்ரமான்யே நசன்வத கர்ணபுடே நரஸ்யே ஜிஹ்வா சதி தார்துரிகேவ சூத நச்சோபகாயதி உருகாய காச்சாஹ. பகவானுடைய கதையை கேட்கலையன்னா இந்த காது இருக்கே ஒரு மரப்பந்து மாதிரி தான், பாம்பு நடிகிற பந்து மாதிரி. ஜிஹ்வா சதி தார்துரிகேவ சூத, பகவன் நாமத்தை சொல்லலைன்னா இந்த நாக்கு இருக்கே தவளை கத்துற மாதிரி, தவளை ராத்திரி முழுக்க கத்தும், இந்த தவளை கத்துறதை பார்த்துட்டு ஒரு சுவாமிகள் என்ன பண்ணினார், ஸ்ரீதர ஐயாவால்னு அது தவளைக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணினார். ஏன் இதுக்கு போய் நமஸ்காரம் பண்ணலாம், அது வாங்க ஒரு ஆத்திரி முழுக்க ஹரஹர 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 ஹரஹரான்னு சொல்லிட்டு பகவான் நாமத்தை சொல்கிறதுன்னு தோன்றது அவருக்கு. நச்சோபகாயத்தி ஒரு காய காச்சாஹா, பகவன் நாமத்தை சொல்லாத அந்த நாக்கு இருக்கே, வம்பு பேசுகிற நாக்கு தவளை கத்துற மாதிரி. பாரப்பரம் பட்ட கிரீடருஷ்டம், நிறைய கிரீடெல்லாம் வச்சுன்னு தலைக்கு நிறைய கிரீட்டம் தொப்பிப்பிலாம் போட்டினா கூட அலங்காரம் கிடையாது, அது வெறும் பாரம்தான் தலை. பகவானை நமஸ்காரம்னா அதுக்கு பிரயோஜனம் உண்டு. ஷாவோ கரோ நோ குருதா சபரியாங், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலை, அவனுக்கு பகவானுக்கு ஒரு பெருக்கி தொடச்சி ஒரு கோலம் போட்டு ஒரு மாலை கட்டி இது பண்ணலன்னா அது வந்து சவத்தினுடைய கை மாதிரி. நகை கையில் கங்கணம் அந்த மோதிரெல்லாம் போட்டு பிரயோஜனம் இல்லை, அது மரக்கலை மாதிரி. சாவோ கரோனோ குருதஸ்தபரியாம் ஹரே லசத் காஞ்சன கங்கணோவா பருகாய் தே தே நயனேனாம். பகவானுடைய எத்தனை ரூபங்கள், 108 திவ்ய தேசங்கிறா, அது மாதிரி 224 க்ஷேத்திரம் சிவக்ஷேத்திரம் இருக்குது, எத்தனை க்ஷேத்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் அந்த கண்ணு கொடுத்துருக்கா. அந்த பகவானுடைய ரூபத்தை பார்க்கலையன்னா அந்த கண்ணெல்லாம் மயில் பீலியில் இருக்கிற கண்ணு மாதிரி, மயில் பீலியில் இருக்கிற கண்ணெல்லாம் பார்க்க முடியுமோ அது மாதிரி வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அதாவது பார்க்குறதுக்கு அழகாவது இருக்குது, கிருஷ்ணஸ்மரணமாவது வருது, அதனால் நம்ம கண்ணுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறார். பாதவும் நிருணாம்தவோ திருமஜன்மபாஜோ க்ஷேத்ராணி நானும் விரதோ ஹரேரியோ, பகவானுடைய க்ஷேத்திரத்துக்கு போகாத பகவானுக்கு பதர்ஷம் பண்ணாத அந்த கால்கள் எல்லாம் மரத்தினுடைய கால் மாதிரி. அது இருந்து மரத்துக்கு கால் இருந்து ஒரு பிரியாவது இல்லை, அதுக்கு சுத்த முடியுமோ மரத்தினால? மரத்துக்கு தெரியும் தன்னை ஒருத்தன் வெட்ட வரான்னு, ஓட முடியாது. அது மாதிரி ரொம்ப பாபம் பண்ணினவா தான் மரமாக பிறப்பான், ஏன்னா வெட்ட வரான்னு தெரியும் ஆனால் ஓட முடியாது. அது மாதிரி மரத்தினுடைய கால் மாதிரி பகவானுடைய கோவிலுக்கு போகாத கால்கள். ஜீவன் சவோ பாத பாகவதாங்கிரிதேனும் நஜாது மர்த்தியோ அபிலபேஷை அபிலபேதயஸ்தூ ஸ்ரீ விஷ்ணுபத்யா மனுஜஸ்துலசியாகா ஜீவஞ்சவஹா. நடை இருந்தும் செத்ததுக்கு சமானம், யார் பாகவதாருடைய பாததூரியில் விழுந்து பொருளையோ, அவள் அதுக்கு பாத பூஜை பண்ணி தீர்த்தத்தை எடுத்துக்கலையோ, அது மாதிரி பகவானுக்கு பாத பூஜை பண்ண அந்த பூஜை பண்ண அந்த துளசி யார் முகரலையோ, அவன் வந்து இருந்தும் செத்ததுக்கு சமானம். பகவானுடைய கதையை கேட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது மனசு உருகறி அப்படியே உருகணும். தது அஸ்மசாரம் ஹிருதயம் வதேதம் யத் கிருஹ்யமானேஹி ஹரிநாமதேயைஹி நவீக்ரியேதா சயதா விகாரோ நேத்ரே ஜலம் காத்திர ருகேஷு ஹர்ஷா. கண்களில் ஆனந்த கண்ணீர் விட்டுண்டு மேலே புலகாங்கிதமாக இருந்துண்டு அப்படி பஜனை பண்ணணும். சங்கு சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில், அவர் அப்படியே மேனு சிலிர்த்துனா அப்படி மேனு சிலிர்த்து பஜனை பண்ணுவார், ஊருக்கே கேட்கும். அப்படி கிருஷ்ணான்னு சொல்லும்பொழுதே கண்ணீர் கண்களில் வரணும். சைத்தன்யர் எப்படி அவர் சொல்கிறார், பாகவத்தில் சொல்கிறார், கதம் வினா ரோமகர்ஷம் திரவதா சேதசாவினா, உடம்பில் அது மேனி சிலிர்க்கணும், அந்த மனசு உருகணும், வினா ஆனந்தாசுர் கலையா, கண்ணீர் வரணும், இல்லாமல் எப்படி மனசு சுத்தமாகும் வெறும்னு ஒரு யந்திரம் சொல்கிற மாதிரி. இப்போலாம் யந்திரம் தானே, யாரும் அவாயோ யாரும் பகவான் நம்ம சொல்கிறதா இல்லை, எல்லாத்தையும் ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்கா, அதை போட்டால் அப்புறம் ஹரே ராமா ஹரே ராமா சொல்லிகிட்டு இருக்கோம். உனக்கு எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லணும்னா கூட எல்லாமே அதையே சொல்கிறது, கடைசியில் அதுக்கு மோஷம் கிடைக்கும் எதிர நமக்கு கிடைக்குமா தெரியாது. அது சொல்கிற மாதிரி, அதாவது விடாமல் சொல்லிகிட்டு இருக்கு, அது மாதிரி யந்திரம் மாதிரி சொல்லாமல்
அப்படி மனசு உருகி பக்தி பண்ணணும் என்று சொல்கிறார். அப்படி பண்ண விரும்பின பண்ணினா கூட கொஞ்ச நாளில் அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். தது அஸ்மசாரம் ஹிருதயம் வதேதம் யத் கிருஹ்யமானி, அப்படி பகவன் நாமத்தை சொல்லி உருகாத மனசு இருக்கே அந்த நெஞ்சு கல் நெஞ்சுங்கிற அஸ்மசாரம்ங்கிறார். அதனால் அசாபிதேஹ்யங்க மனோனுகூலம் பிரபாஷசே பாகவத பிரதானஹா, எங்களுக்கு அனுகூலமாக நீங்கள் பேசுகிறீர்கள் சூத பௌராணிகரே. நீங்கள் வந்து பாகவத பிரதானனான அந்த சுகர் ஆத்ம வித்யா விசாரதா, உன் ஞானிகளுக்குள்ள சிறந்தவர் யார்? சுகாச்சாரியர். அவர் வந்து பரீட்சித்து திருபதியும் சாது பிருஷ்டகா, அந்த ஞானியான நிறைய பேர் உலகத்தில் பேசுகிறவா இருக்கா, அவள்கிட்ட அவளுடைய பிரவச்சனத்தை கேட்டு பிரயோஜனம் இல்லைங்கிறார். நிறைய பேர் பாகவதம் சொல்கிறா, எல்லாட்டி கேட்டு பிரயோஜனம் உண்டு. அண்ணா மாதிரி இருக்கிறவாள்கிட்ட கேட்கும்பொழுது தான் ஞானம் பக்தி நமக்கு தானாகவே வரும். அதனால் அது மாதிரி சுகாச்சாரியர்கிட்ட பாகவதம் கேட்குறது விசேஷம். அந்த சுகாச்சாரியர் என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்கோ என்று இந்த சௌனகாதி மகரிஷிகள் சூத பௌராணிகரை பார்த்து கேட்குறார். அதனால் இந்த இந்திரியங்கள்லாம், இந்திரியம்னாலே நடத்தம்னா இந்திரனுக்கு உடையது, இந்திரனுக்கு உடையது இந்திரியம். இந்திரன்னா யாருடான்னா பகவான் தான் இந்திரன். பாக்கி பேருக்கெல்லாம் இந்திரன் விரும்பின சொன்னால் அவளுக்கு ஒட்டாது. இவருக்கு சுரேந்திரன்னு சொல்லணும், தேவராஜனான இந்திரனுக்கு. நரேந்திரன்னா ராஜா, பட்சி இந்திரன், நாகேந்திரன், இப்படி அவளுக்கு ஒரு அடைமொழியோடு சேர்த்து சொன்னாதான் அவளுக்கு கணக்காகும். விரும்பின இந்திரன்னா பகவான் அர்த்தம். அந்த பகவானுக்கு உபயோகப்படுத்துறதுனால தான் இதுக்கு இந்திரியம்னே பேர். இந்த இந்திரியங்களை வச்சிருந்து பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும் என்பது சாரம். இல்லைன்னா இது இருந்து என்ன பிரயோஜனம்னு ஒரு பாட்டு பாடுவார். கண்ணனே காணாத்த கண்ணெந்தினா கண்ணா, கண்ணெந்தினா கண்ணா, கண்ணெந்தினா கண்ணனே காணாத்த கண்ணெந்தினா கண்ணா, கண்ணெந்தினா கண்ணா, கண்ணெந்தினா கீர்த்தனம் கேட்காத காதெந்தினா கண்ணா, காதெந்தினா கண்ணா, காதெந்தினா கீர்த்தனம் கேட்காத காதெந்தினா கண்ணா, காதெந்தினா காதெந்தினா கண்ணனே காணாத கண்ணெந்தினா கண்ணா, கண்ணெந்தினா கண்ணா, கண்ணெந்தினா நாமங்கள் சொல்லாத நாவிந்தினா கண்ணா, நாவிந்தினா கண்ணா, நாவிந்தினா நாமங்கள் சொல்லாத கண்ணா, நாவிந்தினா கண்ணா, நாவிந்தினா கண்ணனே காணாத கண்ணெந்தினா கண்ணா, கண்ணெந்தினா கண்ணா, கண்ணெந்தினா கண்ணனை பார்க்காத கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? நாவெந்தின்னு தன்னு பகவான் நாமங்கள் பாடாம் பாடுவான். இந்த கண்ணு காதலாம் பகவானை பஜிக்கணுங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கான் பகவான். ஒரு சாமான் ஒருத்தட்டை கொடுத்து அதை ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்னா என்ன பண்ணுவான்? திருப்பி வாங்கிட்டுரும். அது மாதிரி நமக்கு கண்ணு காதலாம் கொடுத்து பகவானுக்கு யூஸ் பண்ணலைன்னா அடுத்த ஜென்மத்தில் பாபா இதெல்லாம் கொடுத்தோம் ஒழுங்காக யூஸ் பண்ணலை அப்புறம் எடுத்து அடுத்த ஜென்மத்தில் கொடுக்கணும்னு வாங்கி வச்சுட்டு வச்சுட்டுருவான். அதனால் நம்ம பகவத் விஷயத்தை இந்த இந்திரியங்களால் அனுபவிக்கணும் என்பது இந்த அத்தியாயத்துடைய சாரம். மேலே நாளைக்கு சுகஸ்துதியை சிரவணம் பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, குரு கீர்த்தனம். ஸ்வஜன ஹிருதமல சரோவர விகசித சரசீருகமது சரணா, கம்பீர கமன கருணாயத நயன கலாதர சீதல வதனா, லலித விசால லலாட விபாசித கோபி சுந்தன திலகா, ஜய ஜய கலிமத ஹரணா, ஜய ஹரிநாம விகரணா, ஜய கீதகர மிருது வச்சனா, ஹேம சைல சம தீர உதாரா கருணா பாராபாரா, ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா, ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா, ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா, ஜ
ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகராஜிக்கு ஜெய். ஜெய ஜெய பாகவத பதி பரிபதலலிதம் பாம்ஜக்வா பரமசுகம் குதஹ. ஏவா ஜய ஜய பாகவத பரமபதே பகவான் பக்த பரிபாலன குணவான் கமல பவாய கமல முகே நததௌ. நவநவரசபரிதம் புண்ணியம் நாராயணமுககணிதம் தலைநாதனதேவ பிரததௌ நாரதமுனயே பாம் ஆலோட்யாகில சாஸ்திரம் பகவான் அனவப்யமனசாந்திம் ஆஸ்வாத்யாதுலரசம் தேசாஸ்வதமானந்தமாபபரம். நிகமாந்தரோர்கலிதம் மதுரம் நிரவத்யபதலசிதம் நிர்குணநிஷ்டோபி ஸ்ரீசுகநித்யம் விபதேத்வாம். ஜெய் ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.